ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது எனக்கு உள்ளபடியே ஒரு சந்தோஷத்தை தருகிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த வாரத்திலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20 கடைசி பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை பார்த்திருக்கலாம், பலமுறை வாசித்திருக்கலாம். அநேகருடைய வீடுகளில் அந்த வசனங்கள் போர்டில் போடப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாக இதை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உண்மைதான். ஆனால் எந்த ஒரு வசனத்தையும் நான் அதை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்வதுண்டு. போகிற எல்லா இடத்திலும் வசனத்தை முழுமையாக அறிந்து புரிந்து விசுவாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு தவறாய் அதை புரிந்து கொண்டு விசுவாசிக்க கூடாது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னால பின்னால வாசித்து எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த வரி வருகிறது, இந்த வார்த்தை வருகிறது என்றெல்லாம் புரிந்து நீங்கள் அந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஜெபித்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த வசனத்திற்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டு விதமான துக்கம் இருப்பதாக 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் அப்புறமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், அப்புறமா நீங்கள் வாசிங்க. இரண்டு துக்கத்தை பற்றி அந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்று லௌகிக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது ஒன்றும் பெருசாக நாம் அதை புரிந்து கொள்வதற்கு அதில் வேற எதுவும் இல்லை. தேவனுக்கு ஏற்ற, தேவன் விரும்புகிற, தேவனுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவில் வந்ததினால், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதனால், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருப்பதினால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் தனிமைப்படுகிறீர்களானால், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பாடு வருமானால், அதுதான் தேவனுக்கு ஏற்ற. லௌகீக துக்கம் என்றால் உலகத்திற்குரிய துக்கம். இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற விஷயம் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை அங்கே சொல்லுகிறது. அதுக்கு முன்னாடி அந்த யோவான் 16:20 முன்னாடி பின்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, நான் உங்களோட இருக்கேன், நீங்கள் என்னோட இருக்கீங்க, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு அடுத்த ஒரு துக்கம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் கிறிஸ்துவின் நிமித்தம், ஆலயத்திற்கு போனது நிமித்தம், ஊழியம் செய்வது நிமித்தம், கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியப்படும் போது அது அநேகருக்கு பிடிக்காது. வைராக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை, நான் கர்த்தருக்காக இதைத்தான் செய்வேன்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறத பலர் விரும்ப மாட்டார்கள். பைபிள் அதற்கு சாட்சி. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போராட்டங்கள் வரும். குடும்பத்துக்குள்ளே இருந்து வரும், பக்கத்துலேருந்து வரும், உறவுகளுக்குள்ளே இருந்து வரும். ஆமாம், இவன் நம்மெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், இவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க காரணம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியப்பட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. அநேகர் பகிக்கப்படுவீர்கள், அநேகரால் புறக்கணிக்கப்படுவீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற புறக்கணிக்கப்பட்டு ஒரு துக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா. சார், முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில கட்டுப்பாடுகளோடு நான் வாழ்கிறேன், இதை மற்றவங்க புரிஞ்சிக்கலையே, புரிஞ்சிக்காத துக்கம். இப்படிப்பட்ட துக்கங்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மறுபடியும் சொல்கிறேன், லௌகீக துக்கங்கள் அல்ல. தேவ சித்தத்துக்கு மாறா, தேவ விருப்பத்துக்கு மாறா, தேவனுடைய சத்தத்துக்கு மாறா, தேவ வார்த்தைக்கு மாறா நீங்கள் வாழ்ந்து அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, கஷ்டங்களோ, துக்கங்களோ வருமானால் அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை. அதை நீங்கள் அனுபவிக்கணும். தேவ சித்தத்துக்கு மாறா இருந்தால் பாடம் இருக்கு நமக்கு. தேவ கட்டளைகளுக்கு விரோதமாய் நின்றால் கற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். நீங்கள் வேணும்னு அவர் நினைச்சார். ஸோ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்தவனாக நீங்கள் வாழ்வது நிமித்தம், வைராக்கியத்தின் நிமித்தம்,
ஒருவேளை உங்கள் உள்ளம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போய் குழப்பத்தோடு கலக்கத்தோடு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேதனையோடு நீங்கள் இருந்தால், இது உங்களுக்கான செய்தி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை என்ன பண்ணுது? மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். மூன்று காரியம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். 2 கொரிந்தியர் 7:10 பார்த்தீங்கன்னா, அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாகும். ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் அந்த துக்கத்தின் மூலம் ஏற்படுத்துவார். ஒரு மீட்பை அந்த துக்கத்தின் மூலம் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு மேன்மையை அந்த துக்கத்தின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக புரியும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த துக்கம் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க ஒரு பாடல இருக்கீங்க இல்லையா, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா, கர்த்தரின் நிமித்தம் உங்க ட்ராக்ல துக்கம் நிறைந்து இருக்கிறது இல்லையா, இந்த துக்கம் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், மன மாற்றத்தை கொண்டு வரும், மீட்பை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும், ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். எனவே உங்கள் துக்கத்தை குறித்து சந்தோஷப்படுங்க. இந்த துக்கம் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் படுகிற பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற இந்த நிந்தனைகள், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட போராட்டங்கள் எனக்கு ஏதோ ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு மீட்பை கொண்டு வரப்போகிறது என்று விசுவாசியுங்கள். 2வது காரியம் அதே 2 கொரிந்தியர் 7:10 இப்போ வாசித்த வசனத்திற்கு முந்தின வசனம் 7:9 சொல்லப்பட்டிருக்கு, இந்த துக்கத்தினால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. ஆமென் சொல்லுங்கள். இந்த துக்கத்தினால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் படுகிற துக்கம் 1வது சொன்ன ஒரு மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை உண்டாக்கும், கொடுக்கும் என்று. 2வது, நான் இப்படி துக்கத்தோடு இருக்கிறேனே, நான் நஷ்டப்பட்டுருவேனோ, எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் இழந்து போயிடுவேனோ என்று நீங்கள் நினைத்தால், இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார் எந்த நஷ்டமும் உனக்கு வராதென்று. எந்த நஷ்ட குழிக்குள்ளும் கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார். ஏன்னா இந்த பாடு அவர் நிமித்தம் உங்களுக்கு வந்தது, உங்களை நஷ்டப்பட விட மாட்டார். இந்த பாடு கிறிஸ்துவினால் உங்களுக்கு வந்தது, கிறிஸ்துவின் நிமித்தம் வந்தது, கிறிஸ்தவத்திற்காக நீங்கள் சேவை ஆற்றுகிற போது வந்தது. எந்த நஷ்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். 3வது காரியம் நாம் வாசித்த அந்த முதல் வசனம் யோவான் 16:20 இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலக வாழ்க்கையில் வருகிற தேவ தீர்மானத்திற்கும் திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் வார்த்தைக்கும் வசனத்திற்கும் எச்சரிப்புக்கும் கீழ்ப்படியாததினால் வருகிற துக்கம் அது சந்தோஷமாக மாறுமா தெரியல. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பட்டிருக்கிற துக்கம் ஆண்டவர் சொல்ற வெளிப்படுத்தல் 2:10 கொஞ்ச காலம் அந்த பாடு, உங்களில் சிலரை பிசாசானவன் காவலில் போடுவான், உண்மையாக ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய ஆரம்ப நகரிப்பான் வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. ஏன் அதை சொல்ற? அந்த பாடு உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக மாற்றுகிறது. அந்த பாடு உங்களை எந்த நஷ்டத்திற்கும் உட்படுத்தாது. அந்த பாடு சீக்கிரத்தில் சந்தோஷமாய் மாறும். அந்த துக்கம், அந்த பாடினால் வந்த துக்கம் அது சீக்கிரத்தில் சந்தோஷமாய் மாறும். எனவே பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நல்ல ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்குள்ள. ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள், நிலச்சரிவுகள், லேண்ட் ஸ்லைடிங் இதெல்லாம் பார்க்கிற பொழுது, எர்த்குவேக், இன்னும் சுனாமி பேரலைகள் இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது, யுத்தங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம், அடுத்த உலகப்போர் மூண்டு விடுமோ என்கிற பயத்தில் உலக நாடுகள், இவைகளெல்லாம் ஒன்றை உணர்த்துகிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம்.
இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்மால் எங்களுக்கு வந்திருக்கிற உம் நிமித்தம், உம்முடைய காரியங்களின் நிமித்தம், உமக்காக வைராக்கியமாக நான் நின்றது நிமித்தம், கிறிஸ்துதான் எனக்கு முதல் என்று நான் வைராக்கியப்பட்டது நிமித்தம், வந்த தேவனுக்கு ஏற்ற உமக்கேற்ற துக்கத்தினால் வருகிற நன்மைகளை தியானிக்க கற்ற கிருபை தந்தீரே. இந்த பாடுகளின் வழியாக போகிற எங்களுக்கு இது ஒரு மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை கொண்டு வரப்போகிறது. இது எங்களை எந்த விதத்திலும் நஷ்டப்படுத்தாது. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். இவைகளை எங்கள் வாழ்க்கையிலும் அனுபவித்து இன்னும் உமக்காக நிற்க உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வார். உமக்காய் நிற்க, இன்னும் நிற்க, இன்னும் வைராக்கியப்பட, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்கிற முழக்கத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய். இந்த வாரம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.